வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். புலுங்கல் அரிசி பொரி உப்மா செய்ய போகிறேன். டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. புலுங்கல் அரிசி 350 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம் தேவையானது, காரத்துக்கு வந்து வரமிளகாய், டேஸ்ட்டுக்காக நாட்சக்கரை, இது பார்த்திங்கன்னா குடம்புளி, வேறு அந்த புளி யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கே தெரியும் குடம்புளி. இது வந்து தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, தேவையான உப்பு. இந்த புலுங்கல் அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சிடணும், அதுக்கப்புறம் வறுக்கணும். வாங்க பார்க்கலாம். புலுங்கல் அரிசி சொன்னேன் இல்லையா, பாருங்கள் ஊற வச்சாச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் அதை வந்து காய வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் இதை காய வைக்கணும். ஃபேன் காத்திலேயே காய வச்சு கூட வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் அரிசி நல்லா கழுவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காய போடுறேன். ஒரு 10 நிமிஷம் காஞ்சா போதும். பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து பொரிக்க வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை, இதை அப்படியே பொரிக்க வேண்டியது தான். இதை பொரி மாதிரி பொரியும் பாருங்க, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். பாருங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்லாவே நல்ல பொரியல் பாருங்க, பொரிச்ச வருதுங்க சூப்பர்வா தெரியுதுங்களா உங்களுக்கு, தப்பு டிப்பு தப்பு டிப்புங்க. பாருங்க கோல்டன் ப்ரௌனில் வந்துடணும் கலரு. பார்த்தீங்களா கரண்டியில் ஒட்டாமல், பாருங்க கரண்டியில் ஒட்டாமல் அரிசி விழுது இல்லையா, இவ்வளோதான் வேறணும்ல. இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் ரவை பக்கத்து அடிச்சுக்க வேண்டியது தான். வாங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, வெங்காயம் போடணும், நல்லா பொன்னிறத்தில் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லையா, அதெல்லாம் உப்பு போய் போட்டுறேன் தேவையானது. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு பாருங்க வெங்காயம். இதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. நான் குடம்புளி சொன்னேன் இல்லையா, அதுவும் இதுலேயே கரைச்சிட்டேன். அதோட சேர்ந்து நான் அதை ஊற்ற போகிறேன். ரெண்டு இது 3 நல்லா இது துள்ளணும். நல்லா பாருங்க கொதிச்சிருச்சு. இப்போ டேஸ்ட்டுக்காக நான் நாட்சக்கரை போடுறேன். இது பாருங்கள் ரவை பதத்துக்கு நான் மிக்சியில் அடிச்சிட்டேன். இதை அப்படியே போட்டு கிளற வேண்டியது தான், கட்டி கட்டக்கூடாது. அதனால் நான் சிம்மில் வச்சுருக்கேன். பாருங்கள்
பாருங்க புளுங்கல் அரிசி பொரி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு, ஜம்முன் இருக்கு. நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். புளுங்கல் அரிசி பொரி உப்புமா ரெடி ஆயிடுச்சு, செம்ம டேஸ்டாக இருக்குது. இதில் வந்து எப்படின்னா சூடு ஆறுனா அது வேற மாதிரி டேஸ்ட்டு, சூடாக இருக்குமா அது வேற மாதிரி டேஸ்ட்டு. சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. என்னோடய வீடியோ 2:30 மணிக்கு டெய்லியும் வரும், கண்டிப்பாக பாருங்கள். புது புது டிஷ்லாம் வரும். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.